வணக்கம், நான் தான் குஷப் தீனா. வெல்கம் பேக் டு ஷப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் என்னோடய குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறது சொல்லி தெரியாது. ஆனால் நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலே இந்த ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அது இப்போ ஞாபகத்துக்கு வராது. அதனால தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ரிப்ரேஷனாக உருண்டை, அதாவது பொருள்விலங்கா உருண்டை சொல்லுவாங்க. இந்த பொருள்விலங்கா உருண்டைனா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்குன்னு தெரியாதான், அதனால தான் பொருள்விலங்கா உருண்டை சொல்லுவாங்க. நார்மலாக வந்து வீட்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் என்ன டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சேனலில் போகும்போது என்னோடய அம்மா தான் சொன்னாங்க இந்த ரெசிபி. ஏன்டா இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணோட அந்த காலத்தில் நாங்கள்லாம் நிறைய ரெசிபி இது மாதிரிலாம் பண்ணுவோம், இந்த ரெசிபி போட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் என்னோடய அம்மாவுக்கு வந்து இந்த ரெசிபி பண்ணது. ஏன்னா இந்த ரெசிபி நான் முடித்த பிறகு அந்தளவுக்கு அருமையான டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் பண்டிகை காலம், திருமணம், எந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குடம் இருக்குல்ல, இந்த குடத்தில் இந்த மாதிரி உருண்டையை ரெடி பண்ணி கரெக்டாக குடத்தில் கொடுப்பாங்களாம். எதுக்காக சீர் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி உருண்டைலாம் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உருண்டை நீங்கள் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம். இதே தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணி, அதாவது இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா ஒரு 10 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1/2 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, வறுத்த வேர்க்கடலை 1 கப்பு, உடச்ச கடலை 3 டேபிள்ஸ்பூன், பொடிசா நறுக்கிய தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு சிறிதளவு, சுக்கு பவுடர் 1/2 டீஸ்பூன், வெல்லம் 1 கப்பு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உருண்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பு, அதாவது இந்த மூங்கால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து இருப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடக்கு முடக்குன்னு இருக்கும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் பவுடர் பண்ணணும். நீங்கள் வறுக்காமல் யூஸ் பண்ணால் பச்சை வாசனை வரும். ஸோ இப்போ ரெடியானது அப்படியே நல்லா ஃபைன் பவுடரை ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு அப்புறம் ஒரு பெரிய ட்ரெயில போட்டு வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறோம். பச்சை அரிசி யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் புழுங்கல் அரிசி தான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த புழுங்கல் அரிசியை கொஞ்சம் லைட்டாக வறுக்கிறோம். வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேம், எப்படி பாசிப்பருப்பை வறுத்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த புழுங்கல் அரிசியும் இந்த மாதிரி வறுத்துருக்கணும். ரொம்ப கலர் அதிகமாக வறக்கக்கூடாது. இதுக்கு பிறகு இந்த அரிசியை வந்து பவுடர் பண்ணுறோம். பவுடர் பண்ணோம் ஒரு 90% அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணுறேங்க. எப்படி பாசிப்பருப்பை நீங்கள் பவுடர் பண்ணிங்களோ அதே மாதிரி இல்லாமல் 90% அளவுக்கு பவுடர் பண்ணி ட்ரேயில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வேர்க்கடலை, நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த உருண்டை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக வறுக்கிறோம். இப்போ இந்த வறுத்து இந்த வேர்க்கடலை அப்படியே இந்த ட்ரேயில் மாற்றுறோம். இந்த மாதிரி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1 பை 1 வறுத்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்க்ரீடியன்ஸ், அதாவது நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுக்கடலை தான். அதனால் கொஞ்சம் லைட்டாக லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு அதே மாதிரி இந்த ட்ரேயில் போட்டுருக்கோம். போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுற கடாயில். இதுக்கப்புறம் இந்த நெய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சூடாகும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் பொடிசாக கட் பண்ண தேங்காவை போட்டிருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் போடுங்க. பச்சையான தேங்காய் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. வறுத்த தேங்காய் போட்டாலும் உங்களுக்கு வந்து அப்போ தான் உங்களுக்கு வாசனை வரும், அதே டைமில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பவுடர், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த சால்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, வெல்லம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த இனிப்புத்தன்மை தெரியணும், அதனால் கொஞ்சமாக சால்ட் இப்போ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை போட்டு பவுடருக்கு போகிறோம். அதனால் இந்த கடாயில் வெள்ளம் பொடிசை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். 1/2 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி போட்டு கொஞ்சம் பவுடுக்குறோம். இந்த வெள்ளம் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக நீங்கள் கவனிக்க விஷயம்னா, கொஞ்சம் வெள்ளம் வந்து பாவ வெள்ளம் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் வெள்ளம் இந்த மாதிரி தண்ணி போட்ட பிறகு மெல்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் உள்ளே இருக்க அந்த மண்ணெலாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த பாவை எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலர் கொஞ்சம் லைட் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் மண் வரும், டஸ்ட் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்த பிறகு கெட்டியான ஒரு பக்கம் வரும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிற டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் கரெக்டான டெக்ஸ்சர் வந்திருக்கணும். இந்த பாவை வந்து அப்படியே இன்னொரு விதத்தில் காமிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டு வாட்டர் ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பாவை போட்ட பிறகு உருண்டு இந்த மாதிரி வரணும். கெட்டியான பக்கம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரேயில் இந்த வெள்ளைப்பாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டால் அந்த வெள்ளம் நல்லா சூடாக இருக்கும், அந்த டைமில் நம்மளோட கையை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது சூட ஆரம்பிக்கும். அதனால் ஒரு கரண்டி வச்சு ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடோட பிடிக்கணும். சூடு ஆறுன பேருக்கு பிடிச்சா உங்களுக்கு கரெக்டான அந்த உருண்டை வராது. அதனால தான் இந்த மாதிரி சூடோட பிடிக்கணும்னு சொல்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த உருண்டை பிடிச்சி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹார்டாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கல் மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உருண்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 நாளில் 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் போட்டால் கண்டிப்பாக ஒரு 4 to 5 days வச்சு சாப்பிட முடியும். தேங்காய் இல்லாமல் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதம் வச்சு சாப்பிட்லாம். அதாவது எங்கள் ஊர்லலாம் அந்த டைமில் வெளியூர் போகிறாங்கன்னா என்னோடய அம்மாக்கெல்லாம் வந்து என்னோடய பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். அதனால தான் உங்களுக்கு தெளிவான ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த உருண்டை பிடிச்ச பிறகு திருப்பி அரிசி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்குன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி வெள்ளைக்கடலில் பக்குவமாக சூப்பராக வரும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணுச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த பொருள் விலங்கா உருண்டைனா என்னென்ன ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கொடுக்கறது நல்லது. இந்த உருண்டை வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லது. என்கிட்ட வேர்க்கடலை, உடச்சக்கடல, வெல்லம் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.